ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ராகவேந்திரர் கோவிலுக்கு வந்திருக்கோம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற மந்திராலயம் அது அவர் ஜீவ சமாதி அடைந்த இடம் ஆனால் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவர்களின் ஜென்ம பூமியான அதாவது அவருடைய பிறந்த இடமான சிதம்பரம் அருகில் இருக்கிற புவனகிரி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பெற்றோருக்கு திருவேங்கடநாதன் அருளாசியுடன் இவர் பிறந்ததனால வெங்கடநாதன் என பெயரில் அழைக்கப்படுகிறார் ஸ்ரீ குரு ராகவேந்திரருக்கு திருமணமாகி சரஸ்வதி என்ற மனைவியும் ஒரு மகனும் இருந்ததாக சொல்லப்படுது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளோட குருவான ஸ்ரீ சுதீந்திர தீர்த்தர் அவரோட மடத்துக்கு ஒரு நல்ல பீடாதிபதியாக தலைமை தலைமையேற்க வேண்டிக்கிட்டாரு தன் மனைவியையும் மகனையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு இருந்ததுனால ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தன் குருவோட வேண்டுதலை ஏற்க தயங்கினாரு மிக நீண்ட யோசனைக்கு அப்புறம் தன்னோட முடிவை மாத்திக்கிட்டு அவர் குருவோட வேண்டுதலுக்கிணங்க சுதீந்திர மடத்தோட பீடாதிபதியா பொறுப்பேற்றுக்கிட்டாரு இதற்கு பிறகு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பல யாத்திரைகளை மேற்கொண்டு தனது பக்தர்களுக்காக நல்ல பல உபதேசங்களை கொடுத்து வந்தாரு இறுதியாக இவர் ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் துங்கபத்ரி ஆற்றின் கரையில் உள்ள மந்திராலயத்தில் அமைந்திருக்கும் பிருந்தாவனத்தில் தனது பக்தர்களுக்கு ஒரு நீண்ட உரை ஆற்றிய பிறகு ஜீவ சமாதியில் ஆழ்ந்தார் என சொல்லப்படுகிறது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை தரிசித்து செல்லும் பக்தர்களை வெறும் கையோடு அனுப்பாமல் இவர்களது கோரிக்கைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி தருகிறார் என்பது இன்றளவும் பக்தர்களின் நம்பிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்